بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாராந்தம் நடைபெற்று வருகின்ற இந்த மார்க்க விளக்க வகுப்பு நிகழ்ச்சியில் அல்லாஹுடைய அருள்வை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லோரும் குழுமியிருக்கின்றோம். வல்லோன் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்ததைப் போல நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே சிறார்கள் மற்றும் பிள்ளைகளை பயிற்றுவிப்பதில் பெற்றார் பெரியவர்களினுடைய பங்களிப்பும் பொறுப்புகள் தொடர்பாகவும் அல் குர்ஆன் அல் ஹதீஸில் வருகின்ற சில செய்திகளை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நமது கண்முன்னே திரிகின்ற சிறார்களும் நமது மடிகளிலே தவழுகின்ற அந்த சிறுசுகளும் தான் நாளைய சமூகத்தின் தலைவர்களாக இருக்கிறார்கள். எதிர்கால சமுதாயத்தை வழிநடத்துகின்றவர்களாக அவர்களே மாற இருக்கிறார்கள். அதனால் அவர்களை சிறப்பாகவும் மிக கவனமாகவும் நாம் வளர்ப்பதும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை தேவையான நேரங்களில் வழங்குவதும் எம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது. இன்றைய இந்த கால சூழ்நிலை என்னை விட உங்களுக்கு அதிகம் தெரிந்தது. சமூக சீரழிவுகளும் அதிகமான பண்பாட்டு சிதைவுகளும் மிக்க ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாடசாலைகள் தொடக்கம் சிறிய பள்ளிகள் வரை போதை வஸ்து பாவனையும் தப்பான ஆண் பெண் தொடர்புகளும் அதிகரித்திருக்கின்ற ஒரு காலமாக சிறார்கள் இலக்கு வைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் இங்கே அவதானித்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சிறார்களுடைய கரங்களிலே இருக்கின்ற தங்குதடையற்ற எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய போன்களாலும் அதிகமான விளைவுகளை இன்றைக்கு எமது சமுதாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. சென்ற காலங்களிலே மிகவும் கஷ்டப்பட்டு முதியவர்களால் செய்யப்பட்ட தீமைகள் அல்லது மிக மிக முயற்சி செய்து எங்களுடைய முதியவர்கள் செய்து கொண்ட சில பாவ காரியங்களை இன்றைக்கு பக்கத்தில் இருப்பவர் கூட அறியாத விதத்தில் ஒரு சிறுவன் அல்லது இளைஞன் செய்யக்கூடிய நிலை இன்றைக்கு சமுதாயத்திலே இருக்கிறது. இந்த போன் கலாச்சாரத்தின் மூலம் யார் எத்தகைய தொடர்புடன் இருக்கிறார், என்ன மாதிரியான பண்பாடுகள் அவரிடம் இருக்கிறது, என்ன மாதிரியான எண்ணங்கள் அவரிடம் இருக்கிறது என்பது பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு நிலை. பக்கத்தில் இருக்கின்ற மனைவிக்கு கணவனை பற்றி தெரியாது, தாய்க்கு மகன் பற்றி தெரியாது, தந்தைக்கு மகள் பற்றி தெரியாது. இப்படி ஒரு பயங்கரமான நிலை இன்றைக்கு சமூக சூழலில் நிலவுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இளைய தலைமுறை
இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காலமாக இந்த காலம் இருக்கிறது. எதுவும் அறியாத புதியவை அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு வயதிலே இருக்கின்ற இந்த சிறார்கள் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் விரும்புகின்ற விதத்தில், அவர்களை வழிகெடுக்கின்ற அடிப்படையில், அவர்களிடம் பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் திட்டமிட்ட அடிப்படையில் நுழைவிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே எங்களுடைய சிறார்கள் விஷயத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்திருக்கின்ற நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை பார்ப்பதும் கற்றுக்கொள்வதும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸகும் வஅஹ்லீகும் நாரா. விசுவாசம் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், உன்னுடைய குடும்பத்திற்கு தொழுமாறு ஏவுவீராக. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் என்ற ஐயத்திகி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள். அந்த பொறுப்புகள் பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்பட இருக்கிறீர்கள் என்றெல்லாம் அல் குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் பல இடங்களில் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, எங்களது கண்முன்னே தெரிகின்ற சிறார்களும் எங்களுடைய பிள்ளைகளும் அடிப்படையில் நல்ல மனப்பாங்கோடும் நல்ல பண்பாடுடையவர்களாகவுமே பிறக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, ஒவ்வொரு குழந்தையும் நல்ல நிலையில்தான் பிறக்கிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பண்பாடுடைய நிலையில்தான் பிறக்கிறது. ஆனால் அவருடைய பெற்றோர்கள் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தில் அவர்கள் சந்திக்கின்ற முதலாவது சூழலில்தான் அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அவர்கள் யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் நெருப்பு வணங்கிகளாகவும் பெற்றோர்களால் தான் மாற்றப்படுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சிறிய பிள்ளை அவன் வளர்கின்ற போது அவனுடைய பண்பாட்டிலும் எண்ணங்களிலும் மாற்றங்களை உருவாக்குகின்ற பல சூழல்கள் இருக்கிறது. அதிலே முதலாவது சூழல் பெற்றார், அவனுடைய வீடு, அடுத்தது அவனுடைய முன்பள்ளி, அடுத்தது பாடசாலை, அடுத்தது நண்பர் வட்டம், அடுத்தது சமூகம். இத்தகைய சூழல்களில் தான் ஒரு பிள்ளை, ஒரு சிறுவன் வளர்கின்ற போது அவனுடைய பண்பாட்டையும் மன எண்ணங்களையும் வடிவமைத்துக் கொள்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் சந்திக்கின்ற முதலாவது சூழலிலேயே அவன் மாற்றப்படுகிறான் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸாக இருக்கிறது. எனவே நல்ல அடிப்படையில் அல்லாஹு தஆலா எங்களுடைய கரங்களிலே தந்திருக்கின்ற இந்த சிறார்களை நல்லவர்களாக வளர்ப்பதும் அவர்களை மிக பண்பாடுடையவர்களாக உருவாக்குவதும் இன்றியமையாத தேவையாக இருக்கிறது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய சிறார்களை பயிற்றுவிப்பதிலே நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது முக்கியமான விடயம், நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். பிரார்த்தனை செய்வதற்கு நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாம் எவ்வளவுதான் விஷயங்களை பேசினாலும், எவ்வளவுதான் விஷயங்களை யோசித்தாலும், எவ்வளவு விஷயங்களை கேட்டாலும், அதன் அடியான மாற்றங்கள் என்பது அல்லாஹு தஆலாவுடைய கையில் தான் இருக்கிறது. எங்களுடைய பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளை நல்லவனாகத்தான் வருவான் என்பதற்கான எந்த உத்தரவாதமும் எங்களிடம் இல்லை. அப்படி இருந்திருந்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்திருக்கும். அவருடைய மகன் கண்ணான் அவரை விட்டும் சென்றிருக்க மாட்டான், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்க மாட்டான். எனவே எங்களுடைய பிள்ளை கண்டிப்பாக நல்லவனாகத்தான் வருவான் என்கிற உத்தரவாதம் எங்களிடம் இல்லை. நாங்கள் செலவழிக்கலாம், புத்திமதி சொல்லலாம், அவனை பாடசாலை கொண்டு சேர்க்கலாம், இப்படி எங்களால் முடியுமான அனைத்தையும் செய்யலாம். ஆனால் அவன் நல்லவனாகத்தான் வருவான் என்கிற உத்தரவாதம் எங்களுக்கு இல்லை. அது அல்லாஹு தஆலாவுடைய கையில் இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலாவிடம் தான் நாம் அதை கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இவ்வாறு பிரார்த்தனை செய்த பல நபிமார்களுடைய வரலாறுகளை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலே நிறைய பிரார்த்தனைகளை அவர் செய்திருக்கிறார். அவர் ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், இறைவா நானும் என்னுடைய பிள்ளைகளும் சிலைகளை வணங்குவதை விட்டும் எங்களை தடுத்து விடுவாயாக.
எங்களை பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமின் துர்ரியத்தி, இறைவா என்னை தொழுகையை நிலைநிறுத்துகின்றவனாகவும் நிலைநாட்டுகின்றவனாகவும் என்னுடைய சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்டுகின்றவர்களாக ஆக்குவாயாக. ரப்பி ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் இலக்க வமின் துர்ரியத்தினா உம்மத முஸ்லிமத்தன் லக, இறைவா என்னையும் என்னுடைய மகன் இஸ்மாயிலையும் உனக்கு அடிபணிந்த முஸ்லீமாக ஆக்குவதோடு எங்களுடைய சந்ததியில் இருந்து முஸ்லீமான ஒரு பரம்பரையை உருவாக்குவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்படி நிறைய வசனங்களில் அல்லாஹு தாலா அவர் செய்த பிரார்த்தனைகளை எடுத்து காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? ஹலீலுர் ரஹ்மான், ஹலீலுல்லா, அல்லாஹுடைய நண்பன் என்று சிறப்பு பெயர் பெற்றவர். அந்த நபி அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான நபி ரசூல் அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். அவருடைய சந்ததியையும் பிள்ளையையும் சரியான அடிப்படையில் வளர்க்குமாறும் முஸ்லீம்களாக ஆக்கி வைக்குமாறும் பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த துவாவுக்கு கிடைத்த பரக்கத்தை பாருங்கள் சகோதரர்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் தான் பெரும்பான்மையான நபிமார்களே வந்தார்கள். பெரும்பான்மையான நபிமார்கள் இந்த உலகத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் வந்தார்கள். அவருடைய குழந்தைகள் இஸ்மாயில், இஸ்ஹாக் இருவரும் நபிமார்கள். அவருடைய பரம்பரையிலே வந்தவர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஏராளமான நபிமார்களை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய பரம்பரையில் தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்தார்கள். இது எங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நாம் எவ்வளவு தூரம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு இது எடுத்து காட்டுகிறது. எங்களுடைய சந்ததிகள் விஷயத்தில் நாம் எவ்வளவு தூரம் பிரார்த்தனையில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை எங்களுக்கு இது சுட்டிக்காட்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கமா நகரிலே யாரும் இல்லாத இடத்தில் அவருடைய மனைவியையும் அவருடைய அன்பு மகன் இஸ்மாயிலையும் விட்டுவிட்டு அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு செல்கிறார்கள். என்ன பிரார்த்தனை? இறைவா அவர்களுக்கு உதவியாக ஆக்களை உருவாக்குவாயாக, அவர்களுக்கு கனிகளை கொண்டு உணவாக கொடுப்பாயாக பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹு தாலா அவருடைய பிரார்த்தனைக்கு கொடுத்த பதிலை பாருங்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாகித்த போது அவருக்காக உருவாக்கப்பட்ட நீரூற்றை இந்த உலகம் அழியும் வரைக்கும் அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார். இது ஒரு துஆவினுடைய ரசல். இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மக்கமா நகருக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த புனித பூமியிலே கால் பதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அங்கே குடியேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிறைய பேர் அங்கே போய் குடியேறி விடுவார்கள். அங்கே இருப்பவர்களுக்கு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வகையான உணவுகளும் அங்கே கிடைக்கிறது. ஆக அல்லாஹு தாலா அந்த துவாவுக்கு இத்தகைய பதிலை கொடுத்திருக்கிறான் என்று பாருங்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிய பிள்ளையாக இருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் ஓடி விளையாடுகிற பருவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதற்கு நான் கனவு காணுகிறேன். நபிமார்களுடைய கனவு அல்லாஹுடைய ஏவல், அது கட்டளை. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சின்ன பருவத்திலே தந்தைக்கு பதிலளிக்கிறார்கள். தந்தையே, உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஷதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரி, அல்லாஹு தாலா நாடினால் நிச்சயமாக என்னை நீங்கள் பொறுமையாளராக காண்பீர்கள். என்னது கொண்டே என்ன போட்டு அருங்க, நான் பொறுமையா இருப்பேன்றார். அதான் சுருக்கம். உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சோ கட்டளை, அதை செங்கேன்றார். அல்லாஹு தாலா எப்படி அவருடைய பரம்பரையை பாதுகாத்திருக்கிறான் என்று பாருங்கள். அந்த சிறிய வயதிலேயே எத்தகைய உணர்வு அவரிடம் வந்திருக்கிறது. அல்லாஹு தாலாவுடைய கட்டளை அதுதான் என்றால் என்னை அறுப்பதற்கு நீங்கள் பின்னிற்க வேண்டாம். அல்லாஹு தாலாவுடைய பயிற்றுவிப்பு, அல்லாஹு தாலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரார்த்தனைக்கு கொடுத்த பதில். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லை. தள்ளாத வயதிலே அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். இறைவா எனக்கு சிறந்ததொரு சந்ததியை தருவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹு தாலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை இல்லாத நேரம் பிரார்த்தனை செய்த போது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் என்கிற மிகச்சிறந்த ஒரு நபியை அல்லாஹு தாலா அவருக்கு வாரிசாக கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவருக்காகவும் பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா இவர்கள் இருவரையும் நான் நேசிக்கிறேன், அவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறேன், நீயும் இரக்கம் காட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். எந்த குழந்தையாக இருந்தாலும்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மால் எந்த அளவுக்கு சிறார்கள் மீது இரக்கம் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். சிறிய வயதினர், சிறிய பிள்ளைகள் அவர்களுடைய தரத்திற்கு இறங்கி பழகுபவர்களை அதிகம் நேசிக்கிறார். நீங்கள் உங்களுடைய பிள்ளையிடம் உங்களை போன்ற பண்பாடுகள் அவரிடம் வர வேண்டும் என்று விரும்பினால் உங்களுடைய பிள்ளையின் வயதுக்கு நீங்கள் இறங்க வேண்டும். உங்களுடைய பிள்ளையை போன்று அதனோடு நீங்கள் பேச வேண்டும். உங்களால் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு இரக்கம் காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இரக்கம் காட்ட வேண்டும். இரக்கம் அன்பு என்பதுதான் உங்களுடன் உங்கள் பிள்ளையை இணைத்து வைக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலே அதிகமான சம்பவங்களை இதில் நாங்கள் சொல்லலாம். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் இஷா தொழுது கொண்டிருந்தோம். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்யும் நேரம் ஹசனும் ஹுசைனும் வந்து ரசூலுல்லாஹுடைய தலைமேலே ஏறி விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலிருந்து எழும்புகின்ற போது இருவரையும் தூக்கி மெதுவாக பக்கத்தில் வைத்துவிட்டு எழும்புவார்கள். பிறகு சுஜூதுக்கு செல்கிற நேரம் திரும்ப அவர்கள் ஏறி உட்கார்ந்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்ததற்கு பிறகு இருவரையும் அன்போடு அணைத்து இரண்டு தொடைகளிலும் தூக்கி வைத்துக் கொண்டார்கள் என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். உம்மு காலித் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு காலித் சிறியவராக இருக்கும் போது அவர் மீது இரக்கம் காட்டிய ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள். நான் என்னுடைய தந்தையுடன் ஒரு மஞ்சள் நிற ஆடை அணிந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அவருடைய கையில் இருந்த மோதிரத்தை கலட்டி கலட்டி விளையாடி கொண்டிருந்தேன். என்னுடைய தந்தை என்னை தடுத்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்காமல் விடுமாறு என்னுடைய தந்தைக்கு ஏவிவிட்டு எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்று உம்மு காலித் ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய பெரிய வயதிலே அதை ஞாபகப்படுத்துவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பல தடவைகள் கொண்டு வரப்பட்ட சிறார்கள் அவர்களுடைய ஆடையிலே சிறுநீர் கழித்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். இத்தகைய சம்பவங்களின் மூலம்தான் ஒரு பெண் பிள்ளை சிறுநீர் கழித்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதும் ஒரு ஆண் பிள்ளை சிறுநீர் கழித்தால் என்ன செய்ய வேண்டும் என்கிற சட்டங்கள் கூட அறிமுகமாகி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக கோபப்படவில்லை, இரக்கம் காட்டிவிட்டு அந்த இடத்தை கழுவுபவர்களாகவும் தண்ணீரை தெளித்து விடுபவர்களாகவும் இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் தொழுகைக்கு எழும்புகின்ற போது நீளமாக தொழுவிக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன், ஆனால் சிறு பிள்ளைகளுடைய அழுகுரல் என் காதுகளிலே கேட்கின்ற போது அந்த தாய் படுகிற கவலை, அந்த தாயினுடைய மனதிலே ஏற்படுகிற பிரச்சனைகளினால் நான் தொழுகையை சுருக்கிக் கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய பிள்ளைகள் மீது வைக்க வேண்டிய இரக்கம் பற்றி எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு, அது மாதிரி உமாமா பின் ஜெய்னப் போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர பிள்ளைகளுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான சந்தர்ப்பங்களிலே மிகுந்த இரக்கத்துடன் நடந்து கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. அதுபோன்று சிறிய வயதிலேயே எங்களுடைய பிள்ளைகளுடன் நெருக்கமாக பழகுகின்ற போதே அவர்களுடைய மனங்களிலே அல்லாஹு தாலாஹுவை பற்றிய நம்பிக்கையை நாங்கள் ஊட்டிவிட வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய பெயரை அடிக்கடி அவர்களுக்கு நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹு தாலா உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அல்லாஹு தாலா எங்கே இருக்கிறான் என்று அவர்களிடம் கேட்க வேண்டும். அல்லாஹு தாலா தான் உங்களை படைத்தான் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சந்தோஷமான நேரங்களிலே நீங்கள் இப்படியே இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சந்தோஷமாக சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று இரண்டையும் நாங்கள் தொடர்புபடுத்த வேண்டும். துக்கமான நிலைகளிலே நீங்கள் இங்கே கஷ்டப்பட்டாலும் அல்லாஹு தாலா மறுமையில் உங்களுக்கு விடுவி வைத்திருப்பான் என்று அந்த சிறிய வயதிலேயே அவர்களிடம் மறுமை பற்றிய சிந்தனைகளையும் அல்லாஹு தாலா உங்களை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வுகளையும் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களையும் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் நாம் அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்களுடைய அந்த இளம் வயதிலேயே சொல்லுவார்கள், தொட்டில் கல்வி சுடுகாடு வரை என்பது போல, இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்பதை போல, பசுமரத்தில் அடித்த ஆணி என்பதை போல,
அந்த வயதில் அவர்களுடைய மனங்களிலே நாங்கள் ஏற்படுத்துகின்ற உணர்வுகள், அவர்களுடைய மனங்களிலே ஏற்படுத்துகின்ற நம்பிக்கைகள் ஆழமாக பதியும். பிற்பட்ட காலத்தில் அவர்கள் ஒரு சில நேரம் வழி தவறினாலும் அந்த உணர்வுகள் அவர்களை உறுத்தி கொண்டிருக்கும் சகோதரர்களே. எனவே கண்டிப்பாக இந்த உணர்வுகளை அவர்களுடைய அந்த வயதிலேயே நாம் ஏற்படுத்திவிட வேண்டும். சிறுவர்களுடன் முடியுமான அளவு விளையாடுவதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சிறார்களுடன் அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப அவர்களிடம் இறங்கி அவர்களுடன் நாங்கள் விளையாடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒன்றும் எங்களுடைய ஆண்மையை குறைத்து விடுவதும் அல்ல, எங்களுடைய பலவீனத்தை எடுத்து காட்டுவதும் அல்ல. நம்மில் சிலர் சிறியவர்களுடன் விளையாடுவதை ஒரு அசிங்கமானதாக நினைக்கலாம், அல்லது இந்த வயதுக்கு நாம் போய் அவனோட விளையாடுறையா என்று நினைக்கலாம், நான் எவ்வளவு பெரியாள் இவருக்கு இறங்கி போறையான்னு நினைக்கலாம். இல்லை, உங்களுடைய பிள்ளையும் உங்களை விட பெரியவராக ஆக வேண்டும் என்றால் உங்களுடைய பிள்ளையின் வயதுக்கு நீங்கள் இறங்கித்தான் ஆக வேண்டும். உங்களுடைய பிள்ளையுடன் நீங்கள் விளையாடித்தான் ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் வீதியிலே விளையாடி இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் வீதியிலே ஓட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துரத்தி பிடிக்க, அவர் சிரிக்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட திரும்ப அவர் ஓட திரும்ப பிடிக்க சிரிக்க இப்படி விளையாடிய சம்பவத்தை ஹதீஸ் நூல்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மஹ்மூத் பின் ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய 5 வயதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் விளையாடிய சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறார்கள். எனக்கு 5 வயது இருக்கும், நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். அப்போது என் முகத்திலே அவருடைய வாயில் தண்ணீரை எடுத்து என்னை நோக்கி அவர் அந்த தண்ணீரை துப்பியதை இன்றைக்கும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்று அவர் சொல்கிறார். அவருடைய முதிய வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 5 வயதில் விளையாடிய அந்த சம்பவத்தை இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடியுமான அளவு எங்களுடைய சிறார்களுடன் நேரம் கிடைக்கின்ற போது அவர்களுடைய வயதுக்கு இறங்கி அவர்களுடன் விளையாடுவதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அது எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நெருக்கமான ஒரு இறுக்கமான தொடர்பை ஏற்படுத்தி வைப்பதுடன் சிறந்த ஆளுமை பண்புகளையும் அது உருவாக்குகிறது. ஒரு பிரச்சனை வரும்போது எப்படி நாம் கையாள வேண்டும், இன்னுமொருவருடன் நான் சேர்ந்து பழகுகின்ற போது எப்படி நான் பழக வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் இத்தகைய விளையாட்டுகளில் இருந்துதான் எங்களுடைய பிள்ளை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது. எனவே அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு மத்தியில் கண்டிப்பாக நீதம் செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியில் எங்களுடைய சொத்திலும் ஏனைய விஷயங்களிலும் நீதம் செலுத்துவதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவ்லாதிக்கும், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீதமாக நடந்து கொள்ளுங்கள், நீதம் செலுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய தந்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மகனுக்கு இந்த இடத்தை நான் எனக்கு பிறகு கொடுப்பதற்கு உத்தேசித்திருக்கிறேன், அதற்கு உங்களை சாட்சியாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உன்னுடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் இதே மாதிரி நீ கொடுத்தாயா என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் இல்லை என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியென்றால் அநியாயத்திற்கு என்னை சாட்சியாக ஆக்கிவிடாதே, அநியாயத்திற்கு நான் ஒருபோதும் சாட்சியாளனாக இருப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எங்களுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதம் காட்டுவதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த நீதத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால், என்னுடைய மகள்தான், என்னுடைய மகள் ஃபாத்திமா தான் திருடி இருந்தாலும் அவருடைய கரத்தையும் நான் துண்டிப்பேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக நீதம் என்பது எல்லோரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று என்று நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எங்களுடைய சண்டைகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்னால் நாங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. வளர்ந்தவர்கள், பெரியவர்கள், பெற்றார், அவர்களுக்கு மத்தியில் உள்ள பிணக்குகளை தனியான அடிப்படையில் அவர்கள் தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர பிள்ளைகளுக்கு முன்னால் அதை செய்துவிடக்கூடாது. உங்களுடைய பிள்ளைக்கு முன்னால் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் அவன் பேசப்போகின்ற வார்த்தைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது.
உங்களுடைய பிள்ளைக்கு முன்னால் நீங்கள் செய்கிற காரியங்கள் தான் உங்கள் பிள்ளை செய்ய போகிற காரியமாக இருக்கும். எனவே உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருகிற போது, மன முரண்பாடுகள் வருகின்ற போது, கஷ்டங்கள் சிக்கல்கள் வருகின்ற போது, எப்படி குடும்ப வாழ்க்கைக்கென்று தனியான நேரங்கள் இருக்கிறதோ அதே போன்று உங்களுடைய பிணக்குகளை தீர்த்து கொள்வதற்கும் தனியான நேரங்களை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். சமூக பொறுப்புகளிலும் ஏனைய இடங்களிலும் இருப்பவர்கள் தங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருகிற போது, மனக்கசப்புகள் ஏற்படுகிற போது, தங்களுடைய பராமரிப்புக்கு கீழ் இருப்பவர்களுக்கு முன்னால் வைத்து அதை நிறைவேற்றிவிடக் கூடாது. தங்களுக்கு மத்தியில் அதை தீர்த்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும். இதுவே அவர்களுக்குள்ள உறவை சீர் செய்வதற்கும் சிறியவர்களுடைய பண்பாடுகளை பாதுகாப்பதற்குமான வழியாக இருக்கும். எனவே எங்களுடைய நடவடிக்கைகளின் மூலம் எங்களுடைய சிறார்களுக்கு முன்மாதிரிகளாக நாங்கள் இருக்க வேண்டும். நிச்சயமாக நாம் சொல்லுகின்ற 100 விடயங்கள் தாக்கம் செலுத்துவதை விட எங்களுடைய ஒரு செயற்பாடு தாக்கம் செலுத்துவதனுடைய வீரியம் அதிகமானது. எங்களுடைய நடத்தைகள் தான் மற்றவர்கள் விஷயத்தில் அதிகம் தாக்கம் செலுத்துகிறது. எங்களுடைய பண்பாடுதான் மற்றவர்களிடம் அதிகமாக நல்ல கருத்துக்களை கொண்டு செல்கிறது. எனவே நாம் மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அப்படி நாம் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அப்படி நாங்கள் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய பிள்ளைக்கு நாங்கள் கொடுக்கின்ற முன்மாதிரியாக இருக்கும். அண்மையில் வாட்ஸ்அப்பிலே ஒரு காணொளியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதிலே ஒரு தந்தை தன்னுடைய ஆடம்பரமான மாளிகைக்கு பக்கத்திலே தன்னுடைய தந்தையை குடியமர்த்துகிறார். சிறிய ஒரு அறையிலே, அதில் ஏசி இல்லை, ஃப்ரிட்ஜ் இல்லை, டிவி இல்லை, மற்ற எந்த வசதிகளும் இல்லை. ஒரு பெட்டு, ஒரு மெட்ரஸு, தலைவாணி, இதோட அவருடைய படுக்கை சுருக்கிக் கொள்கிறார். நேரத்திற்கு உணவு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. வேறு எந்த பராமரிப்பும் அவருக்கு இல்லை. அவருடைய சிறுவன், அவருடைய மகன், அவன் ஒரு படம் கீறுகிறான். ஒரு பேப்பரில் ஒரு படத்தை கீறுறான். அந்த படத்தில் அவனுடைய ட்ரீமாக, அவனுடைய லட்சியமாக ஒரு பெரிய மாளிகை ஒன்றை கீறுகிறான். கீறிவிட்டு அதற்கு பக்கத்திலே சிறிய ஒரு அறை கீறப்படுகிறது. அப்போ தந்தையிட்ட காட்டுறான், இதான் இப்படித்தான் நாங்கள் செய்ய போகிறோம், நாம் செய்வேன் எதிர்காலத்தில். தந்தை கேட்கிறார், இவ்வளவு ஆடம்பரமான மாளிகைக்கு பக்கத்திலே இந்த சின்ன ஒரு அறை எதற்காக என்று கேட்கிறார். அப்போ மகன் சொல்கிறான், இது உங்களுக்காக. யாருக்காக? உங்களுக்காக. அப்போ இப்போ பிள்ளை கற்றுக்கொள்கிறது, தந்தையும் தாயும் முதிய வயதை அடைந்து விட்டால் அவங்க ரெண்டு பேரையும் இப்படி தான் வைக்கணும். ஏன்னா நம்மளோட வாப்பா அப்படி தானே வச்சிருக்கார், அவரோட வாப்பாவை நம்மளோட வாப்பா அப்படி தானே வச்சிருக்கார். எனவே நம்ம பெருசாயினது பிறகும் நம்மளோட வாப்பாவுக்கும் மகன் இதான் முறை, இப்படி தான் வைக்கணும் என்று அவன் கற்றுக்கொள்கிறான். இப்போ அதுக்கு பிறகு அவர் அழுது விட்டு தன்னுடைய தந்தையை உடனடியாக கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு எல்லோரும் சேர்ந்து விளையாடுகிறார்கள், பேசுகிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய மகன் அந்த அறையை அழிக்கின்ற ஒரு காட்சி அதிலே வருகிறது. இது வந்து இப்போ நடித்திருந்தாலோ, அது உண்மை சம்பவமாக இருந்தாலோ எங்களுக்கு சொல்வது, சிறுவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய செயற்பாடுகளின் மூலம்தான் கற்றுக்கொள்கிறார்கள். எனவே கண்டிப்பாக எங்களுடைய செயற்பாடுகளை நல்லவைகளாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். மறைவான அடிப்படையில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் அவதானிக்க வேண்டும். நேரடியாக நாங்கள் அவதானிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ரகசியமான அடிப்படையில் அவர்களுடைய பண்பாடுகளையும் அவர்களுடைய நடத்தைகளையும் அவர்கள் தொடர்படுகின்ற இடங்கள், தொடர்படுகின்ற நபர்களை ரகசியமாக கண்காணிப்பதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்களில் அதிகம் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும். அவர்கள் நல்ல விஷயங்களை செய்கின்ற போது அவர்களை பாராட்டுவதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தீய விஷயங்களில் இருந்து அவர்களை எச்சரிக்க வேண்டும். தேவைப்படுகின்ற நேரம் தீய விஷயங்களுக்காக கண்டிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. மிதமான அடிப்படையில் உபதேசங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டும். இன்றைக்கு சிறார்கள் அல்லது இளைஞர்கள் வாழ்க்கையில் சலித்த நிலையில் வாழுகிறார்கள் அல்லது லட்சியம் இல்லாதவர்களாக வாழுகிறார்கள். காரணம், எல்லா இடங்களுக்கு போனாலும் அவங்களுக்கு உபதேசம், எல்லா இடத்திலையுமே உபதேசம். ஸ்கூலுக்கு போனால் உபதேசம், ஆனால் உபதேசம் பண்ணால் வேறையா இருப்பார், அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். உபதேசம் பிள்ளைகளுக்கு அதிகமாக செய்கின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து எல்லாத்தையும் கேட்டு இந்த இளம் வயதினர்கள், சிறியவர்கள் வந்து என்னத்தை செய்கிற, எதுவுமே செய்ய முடியாது என்ற ஒரு சலித்த நிலையில், வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை இல்லாத ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் இன்றைக்கு நிதர்சனமாக கண்டு கொண்டிருக்கிறோம்.
அதனால வந்து நாங்கள் செய்கிற உபதேசங்கள் அதிகரித்து விடக்கூடாது. எங்களுடைய பிள்ளைக்கு அதிகமாக நாங்கள் உபதேசம் செய்து விட்டால் இவருக்கு இதான் வேலை, இவர் விடமாட்டாரு. நம்மளை கண்டா ஒரு 10 நிமிஷம் பிடிச்சி வச்சு என்னத்தனான கதைச்சிக்கிட்டு நோண்டிட்டு தான் இருப்பாரு அப்படின்ட்டு அவன் நினைச்சிருவான். நம்ம எதுக்க சொல்ல மாட்டான், ஆனால் உமா கிட்ட போகும்போது இவருக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போவான். அப்ப முடியுமான அளவுக்கு நடுநிலையான அடிப்படையில் மிதமான உபதேசங்களை அவர்களுக்கு நாங்கள் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். உபதேசம் செய்யாமலும் இருந்துடக்கூடாது. நம்ம பாப்பா நம்ம எது செஞ்சாலும் கண்டுக்க மாட்டார்ன்ற முடிவெடுத்துருவான். நம்ம எது செஞ்சாலும் கண்டுக்க மாட்டாரு, அவர் நம்ம என்ன செஞ்சாலும் அவர் ஒட்டு தான் என்று முடிவெடுத்துருவான். எனவே உபதேசம் செய்யாமல் இருக்கக்கூடாது. உபதேசங்களை நாங்கள் அதிகமாக செய்துவிடவும் கூடாது. முடிவுகளுக்காக நாங்கள் அவசரப்படக்கூடாது. முடிவுகளுக்காக பொறுமையாக இருக்க வேண்டும். முயற்சிகள் தான் நம் கையில் இருக்கிறதே தவிர முடிவுகள் என்பது அல்லாஹு தஆலாவுடைய கரத்தில் உள்ளது. எனவே முடிவுகளுக்காக நாங்கள் அவசரப்படக்கூடாது. ஒரே ஒரு உதாரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறியவர்களை தொழுகைக்கு பழக்குகின்ற முறை பற்றி எங்களுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளை 7 வயதை அடைந்து விட்டால் தொழுமாறு ஏவுங்கள், 10 வயதிலும் தொழவில்லை என்றால் தொழுகைக்காக அடிங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். அப்ப 7 வயசுக்கு வந்த உடனே தம்பி தொழு என்று போட்டு நம்மளோட வேலையை நம்ம பார்த்து திரியிறன்னு அர்த்தமா? அது இல்லை, ஏவிட்டு தான் இருக்கணும். 10 வயசு வரைக்கும் தொழுமாறு ஏவிக்கிட்டு தான் இருக்கணும், அடிக்கக்கூடாது. 10 வயசுக்கு பிறகுதான் அடி என்று. அப்ப பாருங்க, சாதாரணமாக 5400 தடவைக்கு மேல தன்னுடைய பிள்ளைக்கு அடிக்காம தொலைச்சொல்லி ஏவ வேண்டும் என்று இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லு. அப்ப நாங்க 5000க்கும் அதிகமான தடவைகள் அந்த பிள்ளைக்கு ஏவி அவன் தொழும்பறை காத்திருக்க வேண்டும் என்றால் முடிவுகள் விஷயத்தில் எவ்வளவு பொறுமையாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு இது சொல்கிறது. எனவே நாங்கள் உபதேசம் செய்வதில் சலித்து போகவோ, எங்களுடைய பிள்ளையை கைவிட்டு அவனை வீட்டை விட்டு விரட்டி விடுவதற்கோ, அல்லது அவனுடைய நடத்தை வித்தியாசமாக இருக்கிறது என்று அவனை வெறுத்து விட்டு விடுவதற்கோ நாங்கள் முயற்சிக்காமல் எங்களுக்கு என்ன கடமையோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு கடமை பிள்ளையே எந்த அளவுக்கு என்னால் பராமரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பராமரிக்கணும், எவ்வளவு நல்ல சூழலை ஏற்படுத்தியலுமோ அந்த அளவுக்கு ஏற்படுத்தணும், எவ்வளவு முன்மாதிரியாக இருக்கேலுமோ அவ்வளவு முன்மாதிரியாக இருக்கணும், தீயவைகளிலிருந்து அவனை தடுக்க வேண்டும். முடிவுகள் என்பது அல்லாஹு தஆலாவுடைய கையில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொத்தி பொத்தி வளர்த்த அவருடைய சிறிய தந்தைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஹிதாயத்து கொடுக்க முடியவில்லை. இப்ப ஹிதாயத் என்பது, நல்வழிப்படுத்துவது என்பது அல்லாஹு தஆலாவுடைய கையில் தான் இருக்கிறது. அது நம்முடைய பிள்ளையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பெற்றாராக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஏனையவர்களாக இருந்தாலும் சரி, ஹிதாயத் என்பது அல்லாஹு தஆலாவுடைய கையில் இருக்கிறது. நமது கடமை, நாம் எவ்வளவு தூரம் எங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை நிறைவேற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் நிறைவேற்றுவதுதான் எங்களுடைய கடமையாக இருக்கிறது. எனவே முடிவுகளுக்காக அவசரப்படாமல் எங்களுடைய பிள்ளைகளையும் சிறியவர்களையும் அல்லாஹு தஆலா நன்னறிப்படுத்துகின்ற வரைக்கும் எங்களுடைய கடமைகளை செய்வது நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைகளை இந்த காலகட்டத்திலே பாதுகாப்பதற்கான முக்கியமான ஒரு வழியாக இருக்கிறது. இன்றைக்கு பெற்றார்கள் எப்படியாவது பிள்ளைகளை விட்டு தூரமாகிவிட வேண்டும் என்பதிலேயே குறியாக இருக்கிறார்கள். எங்காவது ஒரு ஹாஸ்டல் கிடைக்காதா, எங்கேயாவது ஒரு பள்ளி கிடைக்காதா, அல்லது எங்கன்னான ஒரு மதரசா கிடைக்காதா, அவனை விட்டு கொண்டே விட்டு அடைச்சி போட்டு நம்ம வந்து நிம்மதியாக இருந்துடலாம்ன்றுதான் நிறைய பேர் இன்றைக்கு யோசிக்கிறார்கள். இது தவறு. நாங்கள் முடிவுகளுக்காக அவசரப்படுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்தாலே அதற்கான விடைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும், அடைந்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதுவும் அறியாத எங்களுடைய சிறார்கள் இந்த சிறிய வயதிலே மற்றவர்களால், மாற்று சமூகங்களால், மாற்று சக்திகளால் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்களுடைய எதிர்கால சந்ததியை சீரழிப்பதற்காக, எதிர்கால சமுதாயத்தினுடைய பண்பாடுகளை இல்லாமல் செய்வதற்காக இன்றைய இளைஞர்களையும் சிறார்களையும் சீரழிப்பதற்கான நிறைய வேலை திட்டங்கள் மாற்று மத நிறுவனங்களால் அல்லது திட்டமிடப்பட்ட அடிப்படையில் அதற்காக வேலை செய்கின்ற சர்வதேச சக்திகளால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நேசரிகளில் இருந்தே அது முன்னெடுக்கப்படுகிறது. எனவே நாம் மிக மிக அவதானமாக இந்த காலகட்டத்திலே சிறார்கள்,
எங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் எமக்குள்ள பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றி நானும் நீங்களும் நல்ல சந்ததிகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆகுவதற்கு வல்லோன் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வாஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்.